பிணைப்பு. சிறுகதை எழுதியவர் தனா, வழங்குபவர் ஃபாத்திமா பாபு. டீ குடுக்கிதியாளா என்றேன். பேயாண்டி தேவர் சரி என்று தலையாட்டினார். பேரையூர் பஸ் ஸ்டாண்டில் கால் மணி நேரம் பஸ் நிற்கும். நான் பஸ்ஸிலிருந்து இறங்கி டீ கடைக்கு சென்றேன். வெயில் கசகசத்தது. மனம் மாறி இரண்டு கொக்கோ கோலா பாட்டில் வாங்கி அதில் ஒன்றை ஜன்னலோரமாக அமர்ந்திருந்த பேயாண்டி தேவருக்கு நீட்டினேன். வெயில் நல்லா உரைக்குது என்றபடி வாங்கி கொண்டார். நான் மறுபடியும் கடைக்கு சென்று ஒரு சிகரெட் வாங்கி பற்ற வைத்து கொண்டேன். தேவர் கொக்கோ கோலாவை அண்ணாக்காக தூக்கி குடித்தார். ஒவ்வொரு மடக்கிற்கும் ஒரு முறை தோளில் கிடந்த துண்டால் வாயை துடைத்து கொண்டார். நான் அவரை கூட்டிக் கொண்டு வர சின்னவனூரில் இறங்கி அங்கன தேவன்பட்டிக்கு நடந்து செல்ல வேண்டியிருந்தது. அவர் உயிருடன் இருக்கப் போவதில்லை என்றே நினைத்தேன். ஆனால் ஆச்சரியமாக 90 வயதிற்கு மேலும் உயிருடன் இருந்தார். ஊர்க்காரர் ஒருவர் வழிகாட்ட பொட்டப்பூஞ்சை காட்டிற்கு சென்றேன். சுற்றிலும் தென்னையும் வாழையுமாக நின்றிருக்க நடுவில் உழுது கிடந்த ஒரு துண்டு நிலத்தில் கிடை போட்டு அதில் ஒரு மூலையில் பெரிய குச்சியை கையில் பிடித்தபடி பேயாண்டி தேவர் வரப்பில் குத்த வைத்து அமர்ந்திருந்தார். உடல் வற்றி ஒடுங்கி போயிருந்தாலும் உறுதியாக இருக்கிறார் என்று தெரிந்தது. தலையில் உருமாள் கட்டியிருந்தார். கசங்கி மக்கிய வெள்ளை ஜிப்பாவும் வேட்டியும் கட்டியிருந்தார். வழிகாட்ட வந்தவரிடம், இவகுதான் பேயாண்டி தேவரா என்றேன். அவர் ஆம் என்று தலையாட்டினார். சந்தேகம் தீராமல், அண்ணனை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனாரே என்று கிசு கிசுத்தேன். இவருதே அவரு என்றபடி அவர் திரும்பிச் சென்றார். நான் பேயாண்டி தேவரிடம் சென்று, வணக்கம் யா என்றேன். அவர் என்னை கூர்ந்து பார்த்தபடி மெதுவாக, வாங்கையா வாங்கையா சொல்லுங்க என்றார். நான் யார் என்று சொன்னேன். எதற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். சரி சரி என்று எனக்கு தலையாட்டியபடியும் தடுப்பு கயிற்றை தாண்ட முயன்ற ஆடுகளை ஓ ஓ என்று அதட்டியபடியும் கேட்டுக்கொண்டார். அதன் பின் ஆடுகள் மேய்வதையே பார்த்து கொண்டிருந்தார். நான் அவர் பதிலுக்காக காத்திருந்தேன். என் பக்கம் திரும்பி, இப்ப நான் வரணுங்கிறியாளா என்றார். அதுக்குத்தான் அம்புடு தொலைவிலிருந்து வந்திருக்கேன் என்றேன். சீனியம்மாளுக்கு 3 ஆம்பளை பிள்ளைகளும் 2 பொட்டப்பிள்ளைகளும் தானே, நீங்க யாருக்கு மகன் என்றார். நான் மூத்தவக மகன் என்றேன். சில நிமிட அமைதிக்கு பின் ஓ என்று இழுத்து கத்தினார். தொலைவிலிருந்து ஓ என்று பதில் வந்தது. நான் சுற்றிலும் பார்த்தேன். எங்கும் யாரும் தென்படவில்லை. தேவர் மறுபடியும் ஓவ் என்று கத்தினார். சில நிமிடங்களில் அருகில் இருக்கும் தென்னந்தோப்பு பாதை வழியாக கருத்த இளைஞன் ஒருவன் சட்டை இல்லாமல் லுங்கியின் ஒரு முனையை கையில் பிடித்தபடி இன்னொரு கையால் குச்சியை பிடித்து கொண்டு சில ஆடுகளை ஓட்டி வந்தான். ஆடுகளை கடையில் அடைத்துவிட்டு தேவருக்கு அருகில் வந்தான். சீல்தூருக்கு போறேன் வந்துடுறேன் என்றபடி குச்சியை பிடித்தபடி எழுந்து என்னுடன் நடந்தார். நடை மிகவும் தளர்ந்திருந்தது. மேடு பள்ளங்களில் அவர் என் தோளை பிடித்து கொண்டு நடந்தார். நாங்கள் தேனிக்கு வந்து அங்கிருந்து ராஜபாளையம் போகும் பஸ் பிடித்தோம். பேரையூர் வந்து நிற்கும் வரை இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. தேவர் தலையை பின்னால் சாய்த்து வாய் திறந்து தூங்கிக் கொண்டே வந்தார். அவர் மேல் ஆட்டின் கொச்சை வாடை அடித்தது. பேரையூரில் இருந்துவிட்டு மறுபடியும் பஸ் கிளம்பி ஸ்ரீவில்லிபுத்தூரை நோக்கிச் சென்றது. அவர் தூங்காமல் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டே வந்தார். விவசாய நிலங்களை கடந்து பஸ் சென்று கொண்டிருந்தது. அன்னைக்கெல்லாம் இந்த பக்கம் பெருசாக விவசாயம் எதுவும் இல்லை, மொட்டைக்காடாக கிடக்கும். இன்னைக்கு கிலோமீட்டர் கணக்கில் பைப்பை போட்டு எங்கிட்டிருந்தாவது தண்ணியை இழுத்து கொண்டு வந்து வெள்ளாமையை பார்த்துக்கிறாங்க என்றார். நான் ஆமாம் என்றேன். நமக்கு 2 குழி நிலம் இருந்துச்சு. கிணத்துல தண்ணி மேலே கிடைக்கும். வாழை போடுவேன், எடைக்கடைக்கு மல்லி போடுவேன். அப்புறம் நிலமெல்லாம் கேஸ் நடத்தியே காலியாக போச்சு என்றார். நான் என்ன எரியாமல், அண்ணனையே வெட்டி போட்டியல என்று சொல்லிவிட்டேன். பேயாண்டி தேவர் எதுவும் பதில் சொல்லவில்லை. பஸ் கல்லுப்பட்டி தாண்டி மதுரை ராஜபாளையம் ரோட்டில் ஏறியது. அவர் எதையோ யோசித்தபடி இருந்தார். பின் அவரே, பெரிய பாவம் அப்பா என்று உச்சு கொட்டி கொண்டார். அவர் பேச போகிறார் என்று தெரிந்தது. 8 குழி நிலத்தை எங்க ஐயா அண்ணன் தம்பிக்கு 4 பேருக்கு பிரிச்சு விட்டாப்ல.
கிணறு பொது கிணறு, ஆளுக்கு ஒரு நாள் முறை வச்சு தண்ணி பாய்ச்சிக்கிருவோம். நான் மூணாமத்தவன். எனக்கு நேர் மூத்தவனுக்கு என்னமோ ஒரு சடவு அண்ணன் தம்பிகள் எல்லாருமே எல்லா பேர் மேலேயும். என் கல்யாணத்துக்கு கூட வரலை. அவன் கெட்டினவ சரி கிடையாது பார்த்துக்க. நம்மளை பற்றி ஏறுக்குமாறா என்னத்தையாவது சொல்லிவிட்டுப்பா போல. இவனும் அதுக்கேற்ற மாதிரி எங்ககிட்ட வந்து சாமி ஆடுவியான். காற்று ஜன்னல் வழியாக விசிறி அடிக்க அவருடைய தொண்டு அலை பாய்ந்தது. எனக்கு என் நிலந்தேன் உசுறு. இருக்க ரெண்டு குழியை வச்சு பழைச்சி வரணும்னு பழியாக கிடந்தவன் நான். வெள்ளாமை இல்லாமல் கிடந்த நிலத்தை ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி உழுது கிடைய போட்டு மண்ணை உரமேத்தி விவசாய பூமியாக்க நான் அம்புட்டு பாடுபட்டேன். ஒரு வழிக்கு அதை கொண்டு வந்து பச்சை தளைச்சி வந்ததை பார்த்த பிறகுதான் உக்காரவே செஞ்சேன். பஸ் அழகாபுரியில் ஆட்களை ஏற்றி கொண்டு நகர்ந்தது. என்னத்தை சொல்ல, அந்த நிலந்தேன் எனக்கு காசு துட்டுன்னு கொடுத்துச்சு, கல்யாணம் முடிச்சு வச்சுச்சு. தேவர் அலைப்பாய்ந்த தொண்டை தலையில் உருமாலாக கட்டி கொண்டார். கெட்டிட்டு வந்த எட்டாம் நாள் மல்லி போட்டிருந்த என் நிலத்துக்கு போனேன். அன்னைக்கு ஏன் முறை தண்ணிக்கு போய் பார்த்தா அவன் நிலத்தில் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி போறியான் சில்லற பையன்னு நான் ஒன்றும் சொல்லிக்கிறல. சத்தியமாக என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை பேசிக்கிறல. என்ன இருந்தாலும் மூத்தவன். அவன்கிட்ட போய் என்னத்தை கேட்கன்னு கண்டும் காணாப்பில் வரப்பில் முளைச்சி கிடந்த களையை வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். திரும்ப போகும்போது மாட்டுக்கு புல் அறுத்துட்டு போனோம். ஆனால் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? நான் வரப்பை வெட்டிக்கிட்டு இருக்கும்போதே என் குழியில் அவன் மாடுகள் ரெண்டை இறக்கி விட்டு மேய விட்டான். அதுக இறங்கி மல்லியை மிதிச்சுக்கிட்டே ஓரஞ்சாரத்தில் கிடந்த புல்லையும் மல்லியையும் சேர்த்து மேய்துக. எனக்கு சுருன்னு ஆகிப்போச்சு. புறவும் பல்ல கடிச்சிக்கிட்டு, ஏன்னா மாட்டை அங்கிட்டு பற்றிக்கிட்டு போ, சும்மா போட்டு வம்பு இழுத்துட்டு தெரியாதேன்னே. நான் அவர் சொல்வதையே உன்னிப்பாக கேட்டுக்கொண்டு வந்தேன். ஏண்டா அவசாரி மவனேன்னு ஆரம்பித்து என்னை அம்புட்டு பேச்சு பேசுறியான். நானும் எதையும் காதில் வாங்காமல் மம்புட்டியை போட்டு வரப்பில் இழுத்துட்டு கிடந்தேன். செத்த மண்ணை எனக்கு தள்ளிவிட்டு நீங்களாம் நல்ல நிலத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே போறியான். எனக்கு பொறுமை போய்கிட்டே இருக்கு. அன்னைக்கு சரியில்லாமல் போனது அவன் விதியா ஏன் விதியான்னு தெரியல. வக்காளி, என்னைக்கு இருந்தாலும் உன் நிலத்தை புடுங்காமல் விடமாட்டேன்டா. அன்னைக்கு நீ உன் பொண்டாட்டியை விற்று காசோட வந்து நின்னாலும் உனக்கு உன் நிலம் கிடைக்காது தெரிஞ்சுக்கேன்யான். அம்புட்டுத்தேன், அத்தோட போச்சு பொறுமை. எப்போ அவங்கிட்ட ஓடினேன், எப்போ மம்பட்டி எடுத்து அவன் மண்டையில் வெட்டினேன்னு எனக்கே தெரியல. அன்னைக்கு அவனும் செத்தான், அவனோட சேர்த்து நானும் செத்தேன் என்றார். சிறிது நேரம் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. வண்டி ஸ்ரீவல்லிபுத்தூருக்குள் நுழைந்தது. ஜன்னல் வழியே வடபத்ரர் கோவில் கோபுரம் தெரிய பேயாண்டி தேவர் ஒரு கும்பிடு போட்டுக்கொண்டார். ஸ்ரீவல்லிபுத்தூரில் இறங்கி மம்சாபுரத்துக்கு பஸ் ஏறினோம். இன்னும் 10 நிமிட பயணத்தில் ஊர் வந்துவிடும். நான் அவர் சொன்னதையே நினைத்து கொண்டிருந்தேன். சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி ஆயிப்போச்சே என்றேன். பேயாண்டி தேவர், எதை சின்ன விஷயங்கிற என்றார் கோபமாக. நான் அவரின் கோபத்தை எதிர்பார்க்கவில்லை. என் நலங்கிறது எனக்கு என் பொஞ்சாதி மாதிரி. அதை நான் வாழ வைக்கணும், அதை நான் வாழ வைக்கணும், அது என்னைய வாழ வைக்கணும். அதில் இன்னொருத்தன் இறங்குறியான்னா பார்த்துக்கிட்டு நிற்க முடியுமா? அவன் கூட பிறந்தவனாவே இருக்கட்டும், தப்பில்லையா என்று கேள்வி கேட்டார். நான் பொதுவாக தலையாட்டினேன். இன்ன வரைக்கும் ஒரு நாதி சீண்டலை, என்ன ஏதுன்னு கேட்கலை. பார்க்குறவன் கண்ணுக்கெல்லாம் நான் பாவி கொலகாரேன். நின்று பேச மாட்டாங்க எவனும் என்கிட்ட. ஆனால் பேயாண்டி எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சியான்னு எவனும் நின்று யோசிக்க மாட்டாங்க. பின் போகிறாங்க, இனி என்ன இருக்கு எனக்கு என்று திரும்பி கொண்டார். மம்சாபுரத்தில் இறங்கி அவரை மெதுவாக நடத்தி வீட்டிற்கு கூட்டி வந்தேன். வீட்டில் இப்பொழுது ஆள் அதிகம் இருந்தது. சொந்தங்கள் சில பேர் வந்திருந்தார்கள். அப்பா வாசலுக்கு வெளியே சித்தப்பாக்கள் இருவருடன் ஷேர் போட்டு உட்கார்ந்திருந்தார். பேயாண்டி தேவரை அவர்கள் யாருக்கும் தெரியவில்லை. நான் மெதுவாக அவர்களை கடந்து தாத்தாவை வீட்டிற்குள் அழைத்துச் சென்றேன். அம்மா எதிரில் வந்தவள் யார் என்று சைகையில் கேட்டார். நான் அவளை தவிர்த்துவிட்டு தேவரை கூட்டிக் கொண்டு உள்ளே சென்றேன். வராந்தாவை தாண்டி உள்ளே இடது பக்கத்தில் இருக்கும் அறையில் அம்மை கிடந்தாள். அவரை உள்ளே அழைத்து சென்று அம்மையின் கால் மாட்டில் அமர வைத்தேன். அவள் வலியால் நடுங்கும் உடலுடன் கண்மூடி கிடந்தாள். சின்ன அனத்தல் இருந்தது. அம்மே, அம்மே, இந்த கண்ணை திறந்து பாரு என்றேன். அவளிடம் அனத்தல் மட்டுமே வந்தது. மெல்ல அவள் தோளை உலுக்கி எழுப்பினேன். கண் விழித்ததும் மிரண்டு பார்த்தாள். இந்தா பாரு
என்று பேயாண்டி தேவரை காட்டினேன். அவளுக்கு விளங்கியதா என்று தெரியவில்லை. நான் வெளியே வந்துவிட்டேன். அதற்குள் அப்பாவிற்கு விஷயம் தெரிந்துவிட்டது. என்னை நோக்கி கையை ஓங்கியபடி வீட்டிற்குள் விறுவிறுவென்று வந்தார். சித்தப்பாக்கள் இருவரும் அவரை தாவி பிடித்தார்கள். என்ன மப்பெடுத்து போய் திரிதியா? யார் அவனை கூட்டி வர சொன்னது உனையா என்றார். வீட்டிற்குள் சிதறி கிடந்த பொம்பளை ஆட்கள் எல்லாம் ஒன்று கூடி வந்து அப்பாவை தடுத்தனர். உங்க ஆத்தாதேன் என்றேன் அவரிடம். அப்பா அப்படியே நின்று விட்டார். அவரை பிடித்திருந்த கைகள் தளர்ந்தது. அம்மா என்னை வெளியே தள்ளி கொண்டு போய் நிறுத்தினாள். இப்ப என்னத்துக்கு இந்த வேலை உனக்கு என்றாள். அம்மா ஆசைப்பட்டுச்சு என்றேன். அம்மா அதற்கு மேல் ஒன்றும் சொல்லவில்லை. தெருமுக்கில் இருக்கும் பெட்டிக்கடையில் சிகரெட் வாங்கி புகைத்தேன். எதையோ நிறைவாய் செய்துவிட்ட அமைதியை உணர்ந்தேன். நான் மறுபடியும் அம்மை இருக்கும் அறைக்குள் சென்றேன். தேவர் பாட்டியின் காலை பிடித்தபடி அமர்ந்திருந்தார். பாட்டி மூச்சு வாங்கியபடி அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். இருவரும் பேசிக் கொண்டார்களா என்று தெரியவில்லை. அம்மைக்கு பேச முடியுமா என்றும் தெரியவில்லை. இரண்டு நாளுக்கு முன் அம்மை என் பேர் சொல்லி அனுத்தினாள். அம்மா, அம்மா உன்னையத்தான் கூப்பிடுது, என்னன்னு கேளு என்று வந்து சொன்னாள். அம்மைக்கு கர்ப்ப புற்றுநோய் என்று சொன்னார்கள். 3 மாதமாக படுக்கையில் கிடந்தாள். எப்பொழுதும் வலியில் துடித்தபடியே கிடந்தாள். வீடு முழுவதும் அவள் வலியில் அனுத்துவது கேட்டபடியே இருக்கும். 1000 பிரசவமாச்சும் பார்த்த பொம்பளை, அவளுக்கு இப்படி ஒரு நோய், என்னத்த சொல்றது என்று அத்தையிடம் அம்மா நிஜமாகவே அழுதாள். நான் உள்ளே சென்று அம்மே என்றேன். சீலையை கட்டாமல் வெறுமனே அவள் மேல் சுற்றி இருந்தார்கள். அனுத்தியபடியே என்னை பார்த்தாள். ஏதோ முனங்கினாள். குனிந்து அம்மா சொல்லு என்றேன். சிறு வயதில் என்னை இறக்கி விடாமல் இடுப்பிலேயே ஏற்றி வைத்து சுற்றியவள். எங்க அப்பார் முகத்தப்பார், எங்க அப்பார் முகம் என்று எல்லோரிடமும் என்னை காட்டி பொங்கியவள் என் கன்னத்தில் மெலிந்த கைகளால் வருடினாள். என்ன வேணும் சொல்லு அம்மே என்றேன். அவள் சொல்லிய பின்புதான் நான் பேயாண்டி தேவரை பார்க்க கிளம்பி வந்தேன். அம்மை இப்பொழுது தளர்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். சிறிது நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்த தேவர் மெல்ல கையூன்றி எழுந்தார். போவோம் என்று தலையசைத்தார். நான் அவரை வெளியே அழைத்து வந்தேன். வீட்டில் இருந்த எவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அப்பா வெளியே சேரில் அமர்ந்திருந்தார். அம்மா சைகையில் சாப்பிட்டு விட்டு போகச் சொல் என்றாள். தேவரிடம் சாப்பிடுவோம் என்றேன். அவர் இல்லை என்று கையை அசைத்தவாறே வெளியே வந்தார். அவர் வேறு யாரையும் நிமிர்ந்து பார்க்கவில்லை. அவரை அழைத்து கொண்டு பஸ் ஸ்டாண்ட் வந்தேன். பஸ் ஏற்றி விடப்பா, நான் போய்க்கிறேன் என்றார். நான் சரி என்று சொல்லிவிட்டு அவரிடம் 100 ரூபாய் தாளை நீட்டினேன். அவர் சகஜமாக வாங்கி ஜிப்பா பையில் வைத்து கொண்டார். பின் குணமான பொம்பளை, நிறமான பொம்பளை என்றார். ஆமா, அம்மா எங்களை அப்படி பார்த்துக்குச்சு என்றேன். நான் கல்யாணம் முடிச்சு கூட்டி ஆறும்போது கிளி குஞ்சு மாதிரி இருப்பா, குரலும் கிளி குரலுதே. எங்க ஆத்தா வழியில யாருக்கோ இந்த ஊர்ல பொண்ணு கட்டி கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு எங்க ஆத்தா இங்க வந்து சீனியம்மாளை பார்த்தா என்கிட்ட 1 வார்த்தை கேட்கல, எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டுதே வந்து சொன்னான். நான் வெள்ளாம பார்த்து வெள்ளை வேட்டி கட்டி இருந்த காலம் சரி தேன்னுட்டேன். அம்மைக்கு என்னுடைய தாத்தா 2வது கணவர் என்று எனக்கு சிறு வயதிலிருந்தே அரசல் புரசலாக தெரியும். ஆனால் அதற்கு மேல் அதை பற்றி எங்கள் வீட்டில் யாரும் பேசுவதில்லை. வறண்ட பூமியில கிடந்தவ பச்சை பசேர்னு விளைஞ்சு கிடக்கிற நிலத்தை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிடுவா. என்ன இம்புட்டு கூத காத்து அடிக்குது இந்த ஊர்லன்னு முந்தானையை எடுத்து உடம்ப சுத்திக்கிடுவா. 8 நாள் அவ பேசி நான் கேட்டது 1-10 வார்த்தை இருக்கும். அம்பிட்டுத்தேன், கூழு குடுக்கியலா, வெள்ளனை வந்துருவியலா, இந்த மாதிரி உங்கூர் பாஷையில் பேசுவா. எனக்கு சிரிப்பானையாக இருக்கும். ஆனால் கட்டின மறுநாளே தெரிஞ்சு போச்சு அவ எங்கள் ஆத்தா மாதிரின்னு. 2 கண்ணையும் விரித்து என்னைய பாப்பா, நான் பார்த்தா சிரிச்சுக்கிடுவா. எங்கள் அண்ணனை வெட்டி போட்டு நான் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். 1 தடவை வீட்டுக்கு போய் அவ மூஞ்சியை பார்த்துருக்கணும், பார்க்கல. அவர் பஸ் ஸ்டாண்டிலேயே குத்த வைத்து அமர்ந்து கொண்டார். நானும் சுற்றிலும் பார்த்து விட்டு அவர் அருகில் அமர்ந்தேன். சீனி அம்மா அண்ணன் தம்பிக அவளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் 2 வருஷம் கழித்து வெளியே வந்தேன். கேஸு போய்கிட்டு தான் இருந்துச்சு, அதுக்கே நிலம் போச்சு. வீட்டுக்கு வந்தால் எங்கள் ஆத்தா மட்டும்தான் இருக்கா. 1 ஆக்கருவாளை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். தடுத்தா அவன் அண்ணன் தம்பிகளை வெட்டுறது வரமாட்டேம்னா அவளை வெட்டுறதுன்னு போகிறேன் போகிறேன் நடந்தே போகிறேன்.
உசிலம்பட்டி கணவாகிட்ட என் தம்பிக போலீஸோடு வந்து என்னை மறிச்சிட்டாங்க. அப்போ தான் என் தம்பி சொன்னான், சீனி அம்மாளுக்கு வேற கல்யாணம் முடித்து புள்ள பிறந்தாச்சுன்னு. அதன்பின் அவர் எதுவும் பேசவில்லை. டீ குடிக்கிறீர்களா என்றேன். வேணாம் என்று தலையாட்டினார். எனக்கு ஃபோன் வந்தது. தேவரிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்தேன். பின் சொல்லிவிட்டேன். அவர் தலை நிமிராமல் கேட்டுக்கொண்டார். அவளுக்கு நிறையட்டும் என்றார். நான் அவரை பஸ் பிடித்து பார்த்து போக சொல்லி வீட்டிற்கு வந்தேன். அம்மையை குளிப்பாட்டி மாலை போட்டு நாடி கட்டி நாற்காலியில் அமர வைத்திருந்தார்கள். ஒப்பாரிகள் அப்பொழுதுதான் ஆரம்பித்திருந்தன. வெளியில் நிறைய சேர்கள் நிரம்பி இருந்தன. அப்பா சட்டையை கழட்டிவிட்டு தோளில் தொண்டுடன் நின்றிருந்தார். என்னை பார்த்து சைகை செய்தார். அவர் சொன்ன வேலைகளை மனதில் நிறுத்தி கொண்டு ஒவ்வொரு வேலையாக செய்ய ஆரம்பித்தேன். ஒரு மணி நேரத்துக்குள் பந்தல் போடப்பட்டது. ஃபோனில் பலருக்கு தகவல் சொல்லப்பட்டது. நெல் வாங்கி வந்து அலாக்கில் போட்டு வைத்தேன். பிண வண்டிக்கு சொல்லிவிட்டு வந்தேன். உடன் ஒருவரை அழைத்து கொண்டு சுடுகாட்டிற்கு சென்றேன். அங்கு தாத்தாவின் சமாதிக்கு அருகிலேயே இடத்தை குறித்து குழி தோண்ட ஏற்பாடு செய்தேன். வரும் வழியில் ஒரு சிகரெட்டும் டீயும் குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தேன். எதிர்பார்த்த சாவு என்பதால் வரவேண்டிய பலர் ஏற்கனவே வந்திருந்தார்கள். வீடு நிரம்பி வழிந்தது. மறுபடியும் வண்டியை எடுத்துக்கொண்டு பிண வண்டிக்கு போட தேவையான மாலைகளுக்கும் பூக்களுக்கும் சொல்லிவிட்டு வந்தேன். சித்தப்பா வெடி போட வேண்டும் என்றார். மம்சாபுரத்தில் வெடிக்கடை இல்லை. ஒருவரை ராஜபாளையம் அனுப்பினேன். எல்லாம் முடிந்து அம்மையை தூக்கி பிண வண்டியில் வைத்து கிளம்பும் போது மாலையாகிவிட்டது. வண்டி குலுங்கி குலுங்கி மெதுவாக ஊர் மந்தையை கடந்தது. முச்சந்தியில் வண்டியை நிறுத்தி அத்தைமார்கள் இருவரும் குடத்துடன் மூன்று முறை வண்டியை சுற்றி வந்தவுடன் பெண்கள் தேங்கிக் கொள்ள வண்டி சுடுகாடு நோக்கி விரைவாக சென்றது. அம்மை கம்பீரமாக அமர்ந்திருந்தாள். வண்டியிலிருந்து பூக்களை பீய்த்து ரோட்டில் இறைத்தவாறு நடந்தோம். அமைச்சியார் பட்டி கடந்து சுடுகாட்டை அடைந்தோம். அங்கே ஏற்கனவே குறித்த இடத்தில் பள்ளம் வெட்டி தயாராக இருந்தது. ஒரு வாழை இலையில் சூடம் பொருத்தி இளநீர் வெட்டி மாலையுடன் வைக்கப்பட்டிருந்தது. வண்டியிலிருந்து அம்மையை இறக்கி படுக்க வைத்தோம். தாய்க்கு தலைமகன், தகப்பனுக்கு இளைய மகன் என்று நாவிதர் கூவினார். அப்பா துண்டை ஒருவரிடம் கொடுத்துவிட்டு நாவிதர் முன் போய் அமர்ந்திருந்தார். நாவிதர் அப்பாவிற்கு மொட்டை போட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னால் பூவரசம் மரத்தடியில் பேயாண்டி தேவர் குத்த வைத்து அமர்ந்திருப்பதை பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமாக எதுவும் படவில்லை. ஒரு வகையில் நான் எதிர்பார்த்ததுதான். அப்பா மழித்துவிட்டு வந்ததும் அம்மையை குழிக்குள் இறக்கினோம். அப்பாவின் தோளில் நீர் நிறைந்த களிமண் சட்டியை வைத்து குழியை சுற்றி வந்தார். எல்லோரும் குழிக்குள் மண்ணள்ளி போட்டனர். நான் மூன்று முறை மண்ணை இடது கையால் தள்ளிவிட்டு நிமிர்ந்து பேயாண்டி தாத்தாவை பார்த்தேன். அவர் நாவிதர் முன் அமர்ந்து தன் தலையை மழித்து கொண்டிருந்தார். பிணைப்பு. சிறுகதை கேட்டீர்கள். எழுதியவர் தனா. குரல் ஃபாத்திமா பாபு.